ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் போடுவது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு பெரிய நெல்லிக்காய் கடுகு இந்தளவு, நெல்லிக்காவுக்கு கடுகு உலர்ந்த போதும் கால் ஸ்பூன் அளவுக்கு, பெருங்காயம், நாட்டு சர்க்கரை கொஞ்சம், வெந்தயம், மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய் நல்லா எடுத்துக்கணும். இப்போ பெரிய நெல்லிக்காவை இப்படி கீறிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த ஒவ்வொரு பல்லாம் அப்படி கீறி எடுத்துக்கணும். இதை ஆவியில் வச்சு நடுவில் இருக்கிற சீடெல்லாம் எடுத்துடணும். வாங்க ஆவியில் வச்சு எடுத்துட்டுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அந்த கடுகும் வெந்தயமும் வறுத்து நைஸாக நுணுக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ அவிச்சு வச்ச நெல்லிக்காய் பாருங்கள் அப்படியோ வருதுங்களா. இப்போ சீடு எடுத்துடலாம், தெரியுதுங்களா, அப்படியே தனியாக வருது பாருங்கள், மெதுவும் அப்படியே வந்துடும். சீடை மட்டும் தனியாக எடுத்துடணும். இப்படியே செஞ்சு எல்லாமே எடுத்து வச்சிட்டோம்னா ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் எல்லாம் வெளியிலே எடுத்து வச்சிட்டிங்கனாலும் அப்படியே இருக்கும். இறக்கும்போது சிறிது நாட்டு சக்கரை அப்படியே போட்டு இறக்கி வச்சிடணும். இங்கே பாருங்கள் சீடெல்லாம் எடுத்து, எடுத்துட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு ஊறுகாய் போட பார்ப்போம். வாங்க ஊறுகாய் போடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள், கடுகு உளுந்து எண்ணெய் புரியுதுங்களா, கொஞ்சம். இப்போ சிம்மில் வச்சுக்கணும், இந்த ஒளிச்சு வச்சுருக்கோம்ல. நெல்லிக்காய் போட்டுட்டோம், சிம்மில் வச்சு மிளகாத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள், வெந்தயமும் கடுகும் நுணுக்கி வதக்கினது இந்த அளவு இருந்தால் போதும். உப்பு உங்களுக்கு விரும்பினா ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் போடலை, சிம்மில் வச்சு ஏற்கனவே நெல்லிக்காய் ஆவியில் அவிச்சு வச்சுருக்கனால ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி சுருண்டு வரக்குள்ள இருந்தால் போதும். ரெண்டு நிமிஷம் எண்ணெய் எல்லாம் ஜாயிண்ட் ஆகும், பச்சை வாசம் வரும். கொஞ்சம் நாட்டு சக்கரை, இனிப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு எல்லாமே இந்த ஊறுகாயில் கலந்துருக்கும், ரொம்ப நல்லது. சிம்மில் அப்படியே வச்சு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கா ஊறுகாய் ரெடி.